வணக்கம் நண்பர்களே. இன்று மறக்க முடியாத ஒரு நாள், மறுக்க முடியாத ஒரு நாள். செப்டம்பர் 11 மகாகவி பாரதியாரின் நினைவு நாள். சரீரமாய் அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய படைப்புகளால் இன்றும் ஒரு சகாப்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். ஆகவே இன்றைய நாளில் பாரதியாரின் 5 மகத்தான பண்புகளை இளையோருக்கு கடத்த வேண்டும் என்ற ஒரு சிறு முயற்சி. முதலாவதாக, பாரதி ஒரு நூற்றாண்டு கவிஞன் என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், எந்த ஒரு படைப்பு மீண்டும் மீண்டும் வாசிக்கப்படும் போதெல்லாம் வற்றாத புதிய திறப்புகளை உருவாக்குகின்றதோ, மீண்டும் மீண்டும் அணுகப்படும் போதெல்லாம் புத்தம் புது புரிதல்களை உருவாக்குகின்றதோ, அவை காலத்தால் அழியாத பதிவுகளாக மாறுகின்றன. அதை படைத்த படைப்பாளி காலத்தால் தவிர்க்க முடியாத ஒரு படைப்பாளியாக மாறுகின்றார். அப்படியாக பாரதி வாழ்ந்த காலத்தை நீங்கள் சற்று அணுகி பார்த்தால், அவருடைய மரணத்தின் போது ஒரு 10 பேர் கூடாத புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதராக பார்க்கப்பட்டார். ஆனால் இன்று அவர் மறைந்து 102 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் பாரதியாரை ஒரு சமூகம், ஒரு நாடு, ஒரு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்றது என்றார். அதுதான் ஒரு மகத்தான படைப்பாளியின் அடையாளம். பாரதியார் வாழ்ந்த காலத்திலே பல கவிஞர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஒருவருடைய பெயர் கூட நம் என்று காலத்தால் நிற்கவில்லை. ஆனால் பாரதி தன்னுடைய படைப்பால் நிமிர்ந்து நிற்கின்றார். நண்பர்களே, கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருப்பார். எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், ஒன்று பாரதி, இன்னொன்று தமிழ் என்று சொல்வார். எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், ஒன்று பாரதி, இன்னொன்று தமிழ். பாரதியையும் தமிழையும் பிரிக்க முடியாது. தமிழால் பாரதி நிமிர்ந்தார், பாரதியால் தமிழ் நிமிர்ந்தது என்று சொல்லும் அளவில் பாரதிக்கும் தமிழுக்கும் இணக்கமான, அணுக்கமான, ஆத்மார்த்தமான ஒரு உறவு இன்றும் காலத்தால் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, பாரதி தான் வாழும் காலத்தில் தனக்கு அளிக்கப்பட்ட வசதிகளை துறந்து கவி பாடியவர். அவர் நினைத்திருந்தால் எட்டயபுரத்தின் சமஸ்தானத்தில் அரசரின் விருப்பமான ஒரு புலவராக தன்னுடைய வேலையை நீடித்திருக்க முடியும். இதன் மூலமாக அவருடைய வறுமையை போக்கி இருக்க முடியும். ஆனால் பாரதி என்ன செய்தார்? அந்த வசதிகளை அனைத்தும் திறந்துவிட்டு வெளியே வந்து கவி பாடினார், சுதந்திரத்துக்காக போராடினார், தன்னுடைய குரலை மக்களுக்கான குரலாக மாற்றினார், தன்னை ஒரு மக்களுக்கான கவிஞன் என்று அறிவித்தார். மூன்றாவது, பாரதி மக்களுடைய துயரை கண்டு வெகுண்டிருந்த ஒரு படைப்பாளி. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் சகத்தினை அழித்திடுவோம் என்று குரல் கொடுத்தவர். எங்கோ தூர தேசத்தில் யாரோ கண்களுக்கு தெரியாத ஒரு மக்களுடைய துயரை, அந்த துயரை நினைத்து தன்னுடைய கண்ணீரை கவிதைகளாக மாற்றியவர் பாரதி. ஆகவேதான் பாரதி மக்களுக்கான கலைஞனாக, மக்களுக்கான கவிஞனாக இன்றும் நினைவு கூறப்படுகின்றார். பாரதியாருடைய மகத்தான பண்பு, பாரதி பன்மொழி புத்தகம். பாரதிக்கு 16 மொழிகள் தெரிவதாக சொல்கின்றார்கள். லத்தீன், பிரெஞ்சு, மலையாளம், இந்தி, இப்படியாக பன்மொழியில் ஞானம் பெற்றவராக மட்டும் இல்லாமல் அந்த மொழியில் இயற்றப்பட்ட இலக்கியங்களை வாசிக்கக்கூடியவராகவும் இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே பிற மொழியில் எழுதப்பட்ட கவிதைகளை தன் மக்களுக்கு வாசித்து காட்டியிருக்கின்றார். நண்பர்களே, அவர் அதனால் தான் அவரால் ஒரு இன்றும் நிலைக்கக்கூடிய சிறந்த படைப்புகளை கொடுக்க முடிந்திருக்கின்றது. அவருடைய வாழும் காலத்திலேயே அவர் உலக இலக்கியங்கள் அறிந்தவராக இருந்திருக்கின்றார். ஆகவே தான் இன்றைய உள்ள படைப்பாளிகளுக்கும் நாம் எப்பொழுதும் கூறக்கூடிய ஒன்று, நீங்கள் தமிழை தாண்டி மற்ற மொழிகளிலும் படைப்புகள் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழில் ஒரு மகத்தான படைப்பை எங்களால் கொடுக்க முடியும். பாரதி அன்றே அதை நிரூபித்திருக்கின்றார். அதனால்தான் பாரதி நவீன இலக்கியத்தின் தந்தையாகவும் கருதப்படுகின்றார். நண்பர்களே, பாரதி குழந்தைகளுக்கான படைப்பாளியும் கூட. பாரதி குழந்தை மனம் படைத்த ஒரு படைப்பாளி. அவருடைய குயில் பாட்டாக இருந்தாலும் சரி, அவருடைய பாப்பா பாடல்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே குழந்தைகளுடைய உளவியலை நன்கு அறிந்து அந்த கவிதைகளை அவர் படைத்திருப்பார். அனைவரும் அறிந்த ஒரு சிறந்த ஒரு படைப்பு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று குழந்தைகளுடைய வாழ்நாளை மிக அழகாக அனைத்து தேவைகளையும் அறிந்து அழகாக தன்னுடைய பாடல்களில் வரையறுத்திருக்கிறார். ஆகவே பாரதி பாடாத கருப்பொருள்கள் கிடையாது, பாரதி தொடாத கூறுகள் கிடையாது. பாரதி தமிழின் உச்சம், பாரதி கவிதையின் உச்சம். பாரதி இந்த நூற்றாண்டு மட்டும் இல்லை, இன்னும் பல நூற்றாண்டுகள் போனாலும், அதாவது தமிழ் அருவி மணியம் அவர்கள் சொல்வதை போல, கடைசி தமிழன் இருந்தாலும் அவனும் பாரதியை நன்றாக அறிந்து பாரதியை போற்றப்படினாக இருப்பான் என்று தான் நம்மால் உணர முடிகின்றது. ஆகவே இந்த பாரதியாரின் நினைவு நாளில் பாரதியாருடைய இந்த 5 பண்களை தாண்டி இன்னும் மகத்தான பல பண்புகள் உடைய, பல சாதனைகள் செய்த படைப்பாளி பாரதி, அவரை நினைவு கூறுவோம், போற்றுவோம். அவருடைய கவிதைகளை, அந்த கவிதை வரிகளை வாழ்நாளில் கடைபிடிப்போம். பெரிதனும் பெரிது கேள் என்று பாரதி சொல்லியிருக்கின்றார். யாருக்கு சொன்னார்? யாரிடம் கேட்க சொன்னார்? பெரிதனும் பெரிது கேள் என்று யாரிடம் கேட்க சொல்கிறார்? யாரோ மூன்றாவது நபரிடம் அல்ல, நம்மிடம் நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. பெரிதனும் பெரிது கேள். இந்த சாதனை போதாது, இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும். இந்த எல்லை போதாது, இன்னும் பல எல்லைகள் தாண்ட வேண்டும். ஆக பெரிதனும் பெரிது கேட்போம். பாரதியாருடைய கவிதைகள் வாயிலாக தமிழை நாம் போற்றுவோம். வாழ்ந்த தமிழ், வளர்ந்த தமிழ்.